கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. தமிழால் நாங்கள் வாழ்கின்றோம், அதன் தயவால் தினமும் தழைக்கின்றோம். அமிழ்தினும் இனிய அன்னையவள் அருளால் அமர நிலை காண்போம். வணக்கம். மாசற்ற தும்பைப்பு மனம் கொண்ட ஐயா வைத்திலிங்கன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். மருத்துவத்தாலும் இசையாலும் மற்றவர்களுக்கு தொண்டு புரிந்து வரும் துயரம் தீர்க்கின்ற டாக்டர் சுந்தரையா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். தேவார தேனாற்றங்கரை, அதுவும் திருநாவுக்கரசரின் தேவார தேனாற்றங்கரையில் இருக்கிறோம். இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னா திருவையார். திருவையார் அங்கிருந்து அப்பர் பாடிய ஒரு பாடல், மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர்பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிர் வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதங் கண்டறியாதன கண்டேன். இது ரொம்ப சுவையான வரலாறு. அப்பர் சாமி கிட்டத்தட்ட 78 வயசில் திருக்கைலாய யாத்திரை பண்ணணும்னு நினச்சார். அது அந்த காலத்தில் நடக்கிற காரியம், நடக்கிற காரியம் தான். இந்த காலத்தில் ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்துடலாம், சுற்றிட்டு வராங்க ரொம்ப பேர், நடந்து போகிறவங்க இருக்கிறாங்க, ஹெலிகாப்டரில் போகிறவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் நிறைய பணம் செலவு பண்ணினா போதும், அப்போ நடக்கணும். எந்த வசதியும் இல்லாத ஒரு காலம் சூழ்நிலை. இவருக்கு வயது 78, நடக்கிறாரு, நடக்க முடியல. பரிவாரங்கள் ஒரு பக்கத்தில் நிறுத்தி நின்றுடுறாங்க, இன்னுமே முடியாது அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் இவர் தனியாக போகிறார். போனால் அதுக்கு மேலே கால் எடுத்து அடி வைக்க முடியாமல் கீழே விழறார். கைலாயத்தை பார்த்து தான் தீரணும். தவழுகிறார், அப்புறம் உருண்டு போகிறார். அவருடைய சதை தேய்கிறது, நரம்பு தேய்கிறது, ரத்தம் அடிகிறது, எலும்பு கூட தேய்கிற நிலை. ஏத்தாப்பில் ஒருத்தர் வரார், அங்கே இருக்கிற ஒரு சாமியார் கோலத்தில், எங்க அண்ணன் இந்த வயசில் உங்களுக்கு இந்த ஆசை, பேசாமல் திரும்பிப்போம். தேவர்கள் முனிவர்கள் கூட பார்க்க முடிய, அந்த காலத்தில் பார்க்க முடியாத ஒரு மலை அது, வேண்டாம், விபரீத ஆசை வேண்டாம், திரும்பி போகும், முடியாதுன்னு விடுறார். ஆளும் நாயகன் கையிலை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் மீளேன்ட்டார். பெருமாட்டான், போன போட்டும் இங்கே போட்டும்னார். அப்படியா, உமக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த இதாமல் ஒரு குளம் இருக்கு பாரு. ஆமாம், தெரிகிறது. அதில் போய் குளியும். தெய்வமாகி வந்தவர், ஒரு தெய்வம் போல வந்தவர் சொல்கிறாருன்னு இவர் போய் குளித்தார். இந்த ஐஸ் தண்ணியில் இப்படி தான் குளித்தார், குளித்தார், எழுந்தார். எங்கே தெரியுமா? திருவையாத்தில் எழுந்தார். இங்கே மூழ்கி அங்கே எழுந்தார். அவர் திருவையாத்தில் எழுந்திருக்கிறார். குளத்தாங்க, குளத்துலேருந்து அந்த குளம் இருக்குது. எழுந்து பார்க்குறார், அங்கே எல்லாரும் ஆணும் பெண்ணுமாக நடமாடுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் கோயில் பக்கமாக
யானை வந்திருக்கிறது பிடி யானையோட பெண் யானையோட பிடி யானை பெண் யானை களிறு அது கோயில் யானையாக இருக்கலாம் அது வருகிறது அந்த ரெண்டையும் பார்க்கிறார் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன்கிறார் எரும மாடு கடாவும் பெண்ணருமையுமாக வருகிறது பார்த்தார் சிவசக்தியா தெரிகிறது ஆண்மையிலும் பெண்மையிலுமாக ஜோடியாக வருகின்றன எல்லா இவருக்கு சிவசக்தி ரூபமாக தெரிகிறது உலகத்தில் எல்லாமே சிவமும் சக்தியுமாக நின்று தொழிற்படுத்தி நம்மையெல்லாம் வாழ்விப்பதற்கு இருக்கின்றனங்கிற உண்மையை அவருக்கு இறைவன் அங்கே உணர்த்துகிறார் அப்ப பாடின பதியம் இது அருமையான ஒரு விளக்கம் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அதுல அந்த யாதும் சுவடு படாமல்ங்கறாரு ஆமா அந்த கைலாய குளத்துல முழுகி திருவியாத்து குளத்துல விழுந்தா சுவடு படாது சுவடு எப்படி படும் இந்த பாடல வந்து மோகன ராகத்துல அமைத்திருக்கிறார்கள் டாக்டர் சொல்லணும் நீங்க மோகன அது பண் காந்தாரம் என்பது வகுக்கப்பட்ட பண் காந்தாரம் மோகனமே மோகனமே காந்தாரம்ங்கிறது மோகனத்துக்கே உரிய ஒரு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ஸ்வரம் தான் மோகனராம கப்பலி அந்த அது கிரகஸ்வரம் கிரகம்னா வீடு எந்த ஸ்வரத்துல நம்ம அந்த பாட்டை ஆரம்பிக்கிறோமே அதுதான் கிரகஸ்வரம் கப்பலி எனக்கினி தினை தன்னை புகழ் இடம் அறிந்தேன் கடைசியா வர ஸ்வரமும் காந்தாரமா இருக்கு ஆமா காந்தாரமா இருக்கு சோ அதனாலதான் ஒருவேளை அது காந்தாரம் அப்படின்னு பண் பேர் கொடுத்துருக்கலாம் அது என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார் கா என்கிற குறியீட்டெழுத்தை முதலாக கொண்டிருக்கின்ற ஸ்வரத்தை உடையது தாரம்னா முதலிசை எனக்கு ஒன்னு தோணுது நான் சொல்லட்டுமா ஐயா சொல்லுங்க அங்க மூழ்கி சுவடுபடாமல் இங்க அதே போல் எழுந்தார்ல காந்தாரம் பொருத்தமா தோடுது எனக்கு காந்தாரம்ங்கிறது மோகனத்துக்கே உரிய ஒரு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ஸ்வரம் தான் மோகனராம பாலி அந்த அது கிரகஸ்வரம் கிரகம்னா வீடு எந்த ஸ்வரத்துல நம்ம அந்த பாட்டை ஆரம்பிக்கிறோமே அதுதான் கிரகஸ்வரம் பாலி எனக்கினி தினை தன்னை புகழ் இடம் அறிந்தேன் கடைசியா வர ஸ்வரமும் காந்தாரமா இருக்கு ஆமா காந்தாரமா இருக்கு சோ அதனாலதான் ஒருவேளை அது காந்தாரம் அப்படின்னு பண் பேர் கொடுத்துருக்கலாம் அது என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார் கா என்கிற குறியீட்டெழுத்தை முதலாக கொண்டிருக்கின்ற ஸ்வரத்தை உடையது தாரம்னா முதலிசை எனக்கு ஒன்று தோணுது நான் சொல்லட்டுமா ஐயா சொல்லுங்க அங்க மூழ்கி சுவடுபடாமல் இங்க அதே போல் எழுந்தார்ல காந்தாரம் பொருத்தமா தான் இருக்கு தோணுது எனக்கு ஐயா இந்த அருமையான பாடலை செல்விகள் அனாகிதாவும் அபூர்வாவும் பாட இப்ப கேட்போமா கேட்போம் மதபிவே கண்ணியா ரே உலயான் மகளோட பாடி மதபிவே கண்ணியா ரே உலயான் மகளோட பாடி
அடுத்த பாடலை பார்ப்போமா? அடுத்த பாடல் என்று வரும்போதே அடுத்தானை உரித்தானை அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானை. இதே யானதான். ஆமா, குலவரையே சிலையாக கூரம்பு தொடுத்தானை, புறமெறிய சுனை மல்கு கையிலாயம் எடுத்தானை தடுத்தானை. என் மனதே எடுத்தானை தடுத்தானை நீங்க சொல்லணும் ஐயா. முதல்ல என் மனதே வைத்தேன் கைலாயத்தை எடுத்தவனை தடுத்தானை ராவணன், அவனே என் மனதே வைத்தேன். இந்த பாடல்களை எல்லாம் சொல்லி தான் இன்னைக்கு சிவபூஜை பண்ணுகிறவர்கள் கடைசியில் அந்த இலிங்கத்தை
ஹிருதயத்தில் ஒடுக்குவார்கள். அடுத்தானே உரித்தானே, அடுத்தானே உரித்தானே, யானையை தன்னை எதிர்க்க வந்த யானையை உரித்து தோலாக அணிந்து கொண்டார். அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானே, அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் கொடுக்கிறார். குலவரையே சிலையாக கூரம்பு தொடுத்தானே, மேருமலை சொல்லலாமா ஐயா? மேருமலை தான், மேருமலை சிலைனா வில்ல ஐயா, மலையே வில்லாக ஆக்கி கூரம்பு தொடுத்தானே. எதுக்கு? புறம் எரிய, திருப்புறம் எரிய. சுனை மல்கு கையிலாது, என்ன சொல்லுங்க அது? சுனை மல்கு கையிலாய மானசரோவர் பெரிய ஏரியாக இருக்கிறது. பல 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 சுனைகளை பார்த்து போயிருக்கிறார். அந்த நினைவு அவருக்கு. புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு மாதிரி சுனை மல்கு கையிலாய. எடுத்தானை தடுத்தானே, அதை பேர்க்க நினைத்த ராவணனை தன்னுடைய காலால் செருக்கின. அதாவது செருக்கு 108 அண்டம் அவன் ஆழ்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு திமிர் வந்துவிட்டது. அதிகார போதையில் ஆழ்ந்து கிடக்கிறவனுக்கு கடவுள் அருள் கிடைக்காது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த கதையை எழுந்திருக்கிறாள். செருக்கை செருக்கை அடக்கின, அடக்கிய கதை. இறைவன் அருள் அகந்தே விட்டவர்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு தான் ராவணன் கதை அங்கே சேர்க்கப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகு. அப்போ விருத்தமாக தான் பாடினாரா அல்லது தாளம் போட்டு தான் பாடினாங்க? அப்பர் சுவாமிகளுக்கு தாளம் போடுகிற மாதிரி ஒரு குறிப்பு சில விக்கிரகங்களில் இருக்கிறது. அவரும் தாளத்தோடு தான் பாடினார். ஆனால் பெரும்பாலும் அவர் இதை கருதுவதில்லை. அவருடைய உணர்வு உணர்ச்சி பெருக்குக்கு முதலிடம் கொடுத்தார்கள். பாவத்துக்கு தாளத்துக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. சங்கீதம் அதனுடைய ரெண்டாவது தான். பொருள் உணர்ச்சி பக்தி தான் முக்கியம், அதுதான் முதலிடம். அப்போ நாம் இப்போ பாடும்போது தேவார ரீதியில் பாடும்போது நம்ம தாளத்தை கருதுகிறோம். தாளத்தை போட்டு தானே பாடுறோம். ஆமாம். அப்போ அதனுடைய தாளத்தை மாற்றி பாடலாமா இல்லை வேறு வேறு தாளங்களில் பாடலாமா பாடக்கூடாதா? ஒரு பாட்டை வேறு தாளங்களில் அமைத்து பாடுகிற வழக்கத்தை சில பேர் வைத்திருக்கிறார்கள். ஆனந்த நடன பிரகாசத்தை ஒரு தடவை மகாவைத்தியநாதியர் அஞ்சு தாளத்தில் பண்ணாராம். அவர் பக்கத்தில் அவர் அண்ணார் சொன்னார், இந்த கச்சேரியில் இப்படி பாடுவோமேன்னு பக்கத்தில் இருந்து கொண்டு உடனே மற்ற தாளங்களில் மாற்றி பாடியிருக்கிறார். அவருடைய கற்பனை அப்படி, அந்த வித்வத் புலமை திறம் அப்படி. தாளத்தை மாற்றி பாடலாமோ பாடக்கூடாதோ அதை சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இல்லை. அந்த பாவத்தை மாற்றி பாடலாம். செவியை பலர் பல தினசாக பாடுகிறார்கள். ஆயுதாளத்தில் பாடுகிறார்கள். இப்போ நம்ம சொல்கிற ஜம்பை தகத்தகீட்டில் பாடியிருக்கிறார்கள். ஓ, அந்த மாதிரிலாம் பாடியிருக்கிறார்கள். இப்போ இந்த அடுத்தானை உரித்தானை பாடலை உங்கள் இளவல் கோடிலிங்கம் ஐயா எப்படி எடுத்தாளுகிறார் என்பதை கேட்போமா? கரவாடும் வன்னெஞ்சற்கு அறியானே, கரவாடும் வன்னெஞ்சற்கு அறியானை, கரவாறு பால் விரவாடும் பெருமானை, விடையேறும் தகனை அறவாட அறவாட சடை தாழ அங்ககினில் அனலேந்தி அறவாடச்சடைத்தாழ அங்ககினில் அனல் ஏந்தி இரவாடும் பெருமானை
இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே அடுத்தானை உரித்தானை அர்ஜுனக்கு பாசுபதம் கொடுத்தானை குலவரையே சிலையம்பு கூறாக அடுத்தானை உரித்தானை அர்ஜுனக்கு பாசுபதம் கொடுத்தானை குலவரையே சிலையாக கூறம்பு தொடுத்தானை புறமெரிய துணை மல்க கயிலாயம் தொடுத்தானை புறமெரிய சுனை மல்கு ககிலாயம் எடுத்தானை தடுத்தானை என் மனத்தே வைத்தேனே எடுத்தானை தடுத்தானை என் மனத்தே வைத்தேனே எடுத்தானை ககிலாயம் எடுத்தானை தடுத்தானை என் மனத்தே மனத்தே வைத்தேனே இந்த பாடலுக்கு இன்னும் ஒரே ஒரு விளக்கம் உங்கள்கிட்ட இருந்து தேவை. இந்த அடுத்தானை என்கின்ற சொல், அதை வந்து நம்மை அணுகி வருபவன் என்ற சொல் பொருளும் வருமா, நம்மை எதிர்க்க வருபவன் என்ற பொருளும் வருமா? அடுத்த ஆணை உரித்தானே, சரி, தன்னை அடுத்த, தன்னை அடுத்த ஆணையை உரித்தானே, அதான் அந்த அடுத்த என்ற சொல். ஆமா, அங்க நம்ம அணுகி வருபோன்ற சொல்லும் அந்த பொருளும் வருமா, எதிர்க்க வருபவன்ற பொருளும்? அணுகிறதுக்கே போரிடதான் அர்த்தம். என்னங்க அடு என்கிற சொல்லுக்கு போரிடுதல் அர்த்தம். அடுத்த ஆணை அடுத்தானே, அப்படி விகாரம் பாருங்க, அடுத்த ஆணையை உரித்தானே. இவரா போய் ஆணையை உரிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? அடுத்த ஆணை, இதுக்கு அடுத்த ஆணை கிடையாது. அடுத்த ஆணை எதிர்க்க வந்த, தன்னை மோத வந்த யானையை தான் உரித்தான் சிவபெருமான். வந்து அனாவசியமா போய் ஒருத்தனை கொன்றான் போனான் வந்தான்னு அந்த இதே இருக்காது. தாங்கிட்ட வந்து மோதனா கொஞ்சம் தண்டிப்பான், அவ்வளவுதான். காலில் வந்து விழுந்தான், அவனே மன்னிச்சு அவனுக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுத்து பக்கத்திலே வச்சுக்குவான். அழகு அழகு. திங்களை சூடினார் அப்படியே. ஆமாம், எவன் தப்பு பண்ணானோ அவனுக்கு அதெல்லாம் சிவருமான் தான் அடைக்கலாம். அசைவற்ற கண்கள் அகண்ட பிரபஞ்சம் அமைதி தடாகம் அலைகள் சுனாதம் சினத்தோடு இருக்கும் தனித்தேன் தரங்கம் சிவன் சங்கரன் தங்கும் ஈசான மீதே என்று சொல்லி அருமையான இந்த திருநாவுக்கரசருடைய தேவார தேனாற்றங்கரையிலே நம்முடைய பயணம் இன்னும் இனிதாக தொடரும் என்று சொல்லி உங்கள் இருவரையும் வணங்கி நன்றி சொல்லி நேயர்களே உங்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப